ஒரு சில கடைகள்ல இருக்கிற கதவுல பாத்தீங்கன்னா புல் புஷ் இந்த மாதிரி எழுதி இருக்கும். நம்ம தலைவரை பாருங்க, புல் புஷ்க்கு வித்தியாசம் தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. நம்பர் டூ, நம்ம தலைவர் பாத்தீங்கன்னா வண்டிக்கு பின்னாடி உட்காந்து பிளாக் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. முன்னாடி ஓடிட்டு இருந்த அண்ணன் என்னடா சாமின்னு பாக்குறேன், அப்படியே வண்டியும் விட்டுட்டான். நம்பர் த்ரீ, இவரு கஷ்டப்பட்டு மண்ணள்ளி போட்டுட்டு இருக்காரு, ஆனா அவர் தொழிலே மண்ணள்ளி போடுறதுக்கு கூடவே ஒருத்தவர் இருக்காருன்னு கடைசியில தான் இவருக்கு தெரிய வந்துச்சு. நம்பர் போர், இந்த நாய பாருங்க, இந்த நாய் மனுஷனை போலவே அப்படியே கை வச்சு சூப்பரா உட்காந்துருக்கு. ஆகா, சூப்பர் போஸ்னே. நம்பர் ஃபைவ், நம்ம அண்ணன் கஷ்டப்பட்டு கண்ணாடியை தொடச்சிட்டு இருக்காரு, நம்ம அக்கா கதவை திறக்கிறேன்னு அப்படியே முன்னாடி வாரி விழுந்துட்டாங்க. நம்பர் சிக்ஸ், அண்ணன் காரை நல்லா தான் ஓடி போயிட்டு இருக்காரு, ஆனா திடீர்னு பிரேக் டெஸ்ட் பண்றேன்னு பிரேக்க புடிச்சிட்டாரு, அவ்வளவுதான், பின்னாடி ஒருத்தவர் ஏத்திட்டாரு. நம்பர் செவன், அக்கா ரொம்ப எக்ஸைட் ஆகி பெஞ்சு மேல நின்று ஆடிட்டு இருந்தாங்க, கடைசியில பெஞ்சு வாரிட்டு மண்டை அடிப்பட்டதான் மிச்சம். நம்பர் எயிட், இந்த அக்கா போட்டோ எடுக்கிற ஆர்வத்துல சேருன்னு நினைச்சு டஸ்ட்பின்ல உட்காந்துட்டாங்க, கடைசியில கவிந்து விழுந்து அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். பேக் ஃபிளிப் படிக்கலான்னு ட்ரை பண்ண இந்த ஒரு அண்ணனுக்கு நெஞ்சில் தான்